Hello friends, welcome to our channel. What are we going to look at this look? And how to create this look? And I use all products very super affordable products. And this look create products first impression. And this look create brands use Blue Heaven, Swiss Beauty, SFR and Dazzler. These are very affordable products. So this video So skip பண்ணாம இந்த வீடியோவை end வரை பாருங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு bell icon tap பண்ணிக்கோங்க அப்பதான் அடி வீடியோஸ் போடும்போது notification டக் டக்னு வரும் First primer is SFR primer. Amazon has SFR 3 eyeshadow combo. Primer is complimented. This is HD High Definition Smoothing Face Primer. We have a silicon based primer. Transparent or silicon based primer. Same as the same. Silicon effect enak theriyira mari theriyala konjam gel consistency da irukku but nam idu vandu face la apply panni paathu result eppadi irukku nu paakalam eppo enak pores la enga irukumo avanga apply panni fill panikiren இந்த primer பாத்தீங்கன்னா என்னோட எந்த போர்ஸையும் ஃபில் பண்ண மாதிரி எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல பட் ஏதோ ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணினா ஒரு மாதிரி சில்லன் ஹைட்ரேட்டிங்கா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்கு பட் நான் பேஸ் மேக்கப்லாம் அப்ளை பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் என் ஃபேஸ்ல இந்த பிக்மெண்டேஷன் அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் ஹைட் பண்ணனும் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இத ஹைட் பண்றதுக்கு லைட்டா ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணுவேன் பட் இன்னைக்கு ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணாம என்னோட ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு ஷேட் டார்க்கா இருக்க மாதிரி ஒரு கன்சீலர் தான் பிக் பண்ணி எடுத்துக்கேன் இது பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட 12 ஆர் ஸ்டே கன்சீலர் தான் இதோட MRP வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ் வரும் பட் நான் வந்து 80 ரூபீஸ்க்கு பிக் பண்ணிருந்தேன் உங்களுக்கு இப்போ தான் இருக்கு பேக்கேஜிங் நான் பிக் பண்ணிக்க ஷேட் பாத்தீங்கன்னா ஹனிங்கிற ஷேட் பிக் பண்ணிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா என்னோட ஒரு ஷேட் டார்க்கா இருக்கனால நம்ம வந்து இந்த பிக்மெண்டேஷன் மறைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அதனால இது நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக அந்த வார்ம் ஆன டோன் இருக்கனால உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனை மறைக்கும் நான் ஃபிங்கர்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய கவரேஜ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல நான் இங்க வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணிட்டேன் பட் கண்ணுக்கு கீழே பிரஷால பிளெண்ட் பண்ணி பாக்குறப்ப தான் நமக்கு பிரஷ்ல எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும் தெரியும் இல்ல அதனால ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஏரியாலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த நான் வச்ச இந்த மாதிரி மார்க் பண்ணல அந்த ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆக மாட்டேங்குது ட்ரையான மாதிரி இருக்கு இந்த சைடு பிளெண்ட் பண்ணி பாக்குறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே நவுற மாட்டேது ஈவனா ஸ்ப்ரெட் ஆக மாட்டேது அப்படியே ஒரே இடத்துல இருக்கு இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணி பார்ப்போம் இங்க உங்களுக்கு இதை வந்து கொஞ்ச நேரம் விட்டுருவோம் இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணி பார்ப்போம் நார்மலா பிளெண்ட் பண்ண மாதிரி எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு உடனே பிளெண்ட் பண்ணினா நல்லா பிளெண்ட் ஆகுது இப்போ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சதுக்கு அப்புறம் பிளெண்ட் ஆறது கொஞ்சம் நீங்க பிரஷர் கொடுத்து பிளெண்ட் பண்ற மாதிரி இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறம் பிளெண்ட் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பிளெண்ட் ஆக மாட்டேங்குது ட்ரை பேச்சஸ்ல போய் செட்டில் ஆன மாதிரி இருக்கு இந்த கன்சிலர் வந்து நீங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு பிளெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிளெண்ட் ஒழுங்கா ஆக மாட்டேது உடனே பிளெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகுது கவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் கவரேஜ் கூட சொல்ல முடியாது மீடியம் கவரேஜோட கொஞ்சம் கம்மியா தான் கவரேஜ் கொடுக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போயிடலாம் நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து புதுசாக ப்ராடக்ட் எதுவும் வச்சு இல்லை அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த நைக்காவோட ஸ்கின்ஷீல்ட் ஃபவுண்டேஷனே எடுத்துக்கிறேன் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்விஸ் பியூட்டியோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹைலைட் பண்ண போறோம் ஃபேஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் தான் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஹெச்டி கன்சிலர் பென்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்க ஷேட் பாத்தீங்கன்னா 04 மீடியம் பேஜ் ஷேட் வச்சிருக்கேன். இதோட பேக்கேஜிங் ஆக்சுவலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஏஜ் ரிவென் கன்சிலர் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வெளியில வரும். இது வந்து எனக்கு ஹைலைட்டிங் ஷேட்க்கு வந்து இந்த ஷேட் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். எங்கெல்லாம் ஃபேஸில் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கு எனக்கு. பிளெண்ட் பண்ண போகிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, ரொம்ப லிக்விடியாலாம் இல்லை, கொஞ்சம் திக்கர் சைடில் தான் இருக்குது. பிளெண்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஹெவனோட கன்சிலர் மாதிரி உங்களுக்கு டைம் ஆனதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ண கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா மீடியம் கவரேஜ் தாண்டி கூட உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு கவரேஜ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபிட்மியோட காம்பாக்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஃபிட்மி காம்பாக்ட் வந்து புதுசாக ஒரு பேக்கேஜிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பேக்கேஜிங் தான் இது. இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 199 ரூபீஸ் வருது. நான் வச்சுருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா 310 ஷேட் தான் வச்சுருக்கேன். நான் பழைய ஃபிட்மிலேயே பார்த்தீங்கன்னா 310 ஷேட் தான் வச்சுருந்தேன். பட் அதை விட பார்த்தீங்கன்னா இது டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா செட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பவுடர் வச்சு இப்போ நம்ம ஹைலைட் பண்ணோம்ல கண்ணக்கில நோஸ்ல இங்கே இங்கெல்லாம் அந்த ஏரியாவை தவிர மற்ற ஏரியாவை மட்டும் செட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடரை வச்சு. ஆக்சுவலாக இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காம்பாக்ட் எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஃபீல் தான் இந்த காம்பாக்ட்லேயும் கிடைக்குது. கவரேஜ் வைஸும் சரி அதுக்குள்ள ஃபினிஷும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. பட் இந்த ஷேட் மட்டும் என்னோட ஒரு ஷேட் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து பாக்கி இடத்துலலாம் ஃபிட்மியோட காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ வந்து கண்ணுக்கு கீழே இந்த தாடையில் நோஸோட பிரிட்ஜில் இந்த ஃபோர் ஹெட்ல மட்டும் கொஞ்சம் பிரைட்டான ஷேட் வச்சு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபேஸோட ட்ரான்ஸ்லூசன் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதான் பக்கத்தில் இருந்தது. அதனால நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ ஐப்ரோ பென்சில் தான் வச்சிருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 ரூபீஸ் வருது. நான் வச்சுருக்க ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் ப்ரௌன் ஷேட் நான் பிக் பண்ணியிருக்கேன். டார்க் ப்ரௌன் தானே, நான் டார்க் ப்ரௌன் தான் பிக் பண்ணேன். டார்க் ப்ரௌன் ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒரு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐப்ரோ ப்ராடக்ட் மட்டும் இருக்கும். இன்னொரு வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து ஸ்பூலி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து இது மாதிரி ஐப்ரோ ப்ராடக்ட் இருக்கும். பட் அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ் வரும். நீங்கள் வந்து உங்கள் விஷ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலேஷன் இந்த ஐப்ரோ ப்ராடக்டோட ஃபார்முலேஷன் வந்து ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுவோம், லைட்டாக அந்த ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஸ்பிரிஸ் பியூட்டியோட கன்சிலர் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேட்டர் வந்து இதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப நீங்கள் அந்த ஆங்கிள் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐஷேடக் போகிறோம். ஐஷேடக் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மூணு பேலட் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஆர் இந்த பிராண்ட்லேருந்து வந்த பேலட் தான். இந்த பேலட் நான் வந்து காம்போ வாங்கும்போது தான் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் ப்ரைமர். அது வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இது நானும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் வந்துச்சு. நான் இன்னைக்கு சொன்ன எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்த பேலட் நான் சூஸ் பண்ணுறது இன்னும் முடிவு பண்ணல. இந்த பேலட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, எந்த ஷேட்ஸுமே இல்லை. ஸோ இந்த பேலட் வேண்டாம். இதில் வந்து ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேலட் வந்து கொஞ்சம் இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக ஐலோ க்ரியேட் பண்ணலாம் இந்த பேலட் வச்சுருந்தா.
இதுலயும் சில கலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டிரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து இந்த ரெண்டு பேலட் வச்சு லுக் கிரியேட் பண்ணலாம். இந்த லைட்டர் ஷேட் இருக்கு பாருங்களேன், இந்த லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு செம பவுட்ரியா இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறதுங்க, செம பவுட்ரியா இருக்கும். இந்த ஷேடை வந்து என்னோட க்ரீஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா எவ்வளோ பிக்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஐஷேடோ வந்து பிக்மெண்ட் வேற லெவல்ல இருக்கு. பட் என்ன ஒண்ணுனா ஃபாலோவர்ஸ் பயங்கரமா இருக்கு அதே சமயத்துல, நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நான் வந்து ஐலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஐலுக்கோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான ஐலுக்கோ நான் கிரியேட் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐலுக்கு தான் பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த பிங்க் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த பிங்கோட கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கோரல் கலர் மாதிரி இருந்துச்சு ட்ரான்சிஷன் ஷேடில். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் பிங்க் மாதிரி இருக்குல்ல, இந்த பிங்க் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட க்ரீஸில் மட்டும் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். பட் பிளெண்ட் பண்ணுறதுலாம் தெரியுது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சாக்கியாலாம் இல்லை, ஈஸியாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுள் ரேஞ்சாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கும்போது ஐஷேடோ வாங்கும்போது அது இருக்க மேட் ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாக்கியாக இருக்கும். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. இது வந்து பிளெண்ட் பண்ணுறதுனால ஈஸியாகவே இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷேடை ஃபுல்லாக ஐலைட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கலாம் தெரியுதுங்களா, நான் டஸ்ட் பண்ணாமல் பண்ணோன்னு ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் போய் அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. டஸ்ட் ஆஃப் பண்ணாமல் பண்ணிவிட்டேன். என்னோடய ஐலைட்ஸ் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த பேலட்டில் இருக்க இந்த மாதிரி டார்க், இது வந்து ப்ரௌன் கிடையாது, இந்த பர்பிள் கலரோட ப்ரௌன் சேர்ந்தால் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் மாதிரி இருக்குது. அந்த கலர் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஆங்கிள் ப்ரஷில் நான் பிக் பண்ணிக்கிறேன். டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த ஷேட் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐலைனர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஐலைனர் வரையும் போல அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஷேட் இருக்கு பாருங்களேன், இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது அந்தளவுக்கு உங்களுக்கு பிளிங்கி பிளிங்கியெல்லாம் இல்லை. இந்த ஷேட் இருக்குல்ல இந்த ஷேட் வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுவும் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா ரொம்ப ஒரு மாதிரி பவுடரியாக தான் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் இருக்கும், இதை நம்ம டஸ்ட் பண்ணவும் முடியாது. என்ன பண்ணிக்கலாம் ஐலைட்ஸில் வந்து ஃபிங்கர்ஸால் ஜஸ்ட் ஐலைட்ஸ் ஃபுல்லாக அப்படி மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அந்த டார்க் ஷேட் எடுத்து மறுபடியும் அந்த ஐலைனர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் பண்ணிட்டு இதை பண்ணியிருந்துருக்கலாம், பட் நான் ஏன் அதை ஃபஸ்ட்டு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது எப்படி அவுட்டர் வேலையை பார்த்தீங்கன்னா அந்த கலர் லைட்டாக நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஷேட் இருக்கு பாருங்களேன், இந்த ஷேடை வந்து எடுத்துட்டு ஏன்னா வாட்டர்லைன் கீழே நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அந்த லைட்டர் ஷேட் பாருங்கள் லைட் பிங்க் மாதிரி இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா வைக்கும்போதே உங்களுக்கு இப்படி இருக்கு பாருங்க, வைக்கும் போதே ரொம்ப பவுடரியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மற்ற ஷேட்லாம் நல்லா இருக்குது, அது இருக்குன்னு கொட்டுது பாருங்க. ஆக்சுவலாக மற்ற ஷேட்லாம் கூட ஓகேவா தான் பாருங்க, இந்த ஷேட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த ஷேட்லாம் நல்லா இருக்குது, இந்த ஷேடு இந்த ஷேடு இந்த ஷேட்லாம் நல்லா இருக்குது, இந்த ஷேட் மட்டும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நீ நான் புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி என்கிட்ட காஜல் எதுவும் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நைக்காவோட ராக் த லைன் காஜலே எடுத்துக்கிறேன். மஸ்காராக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேஷ் ப்ராடக்ட்ஸ் மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மஸ்காரா வந்து இப்போ தான் ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன், ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதையும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி ஐ மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா பேஸ்க்கு வர போகிறோம். இன்னைக்கு கான்டூரிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டேஸ்லரோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வச்சிருக்கேன். ஷேட் பார்த்தீங்கன்னா கான்டூர் ஷேடு. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கேன். நான் வந்து ஒரே வாட்டி அப்ளை பண்ணி பார்த்தேன், பட் இது மாதிரி ஃபுல் ஆன் மேக்கப்போட நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல. நார்மலாக இங்கெல்லாம் கான்டூர் போடணும், அங்கே கான்டூர் பண்ணிக்கிறேன். செம்ம டார்க்காக தான் இருக்குது, பட் பிளெண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கன்சிலர் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஆக்சுவலா நான் வந்து அப்ளை பண்ணும்போது பயங்கர டார்க்கா இருக்குங்கிறதுனால என் ஸ்கின் டோன் செட் ஆகுதுன்னு நினைச்சேன். பட் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே நேச்சுரலா இருக்குல்ல. அண்ட் பிளெண்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்டி தான் அந்த மாதிரி பண்ணேன். அப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஸ்டிக்கா இருக்கனால உங்களுக்கு ஈஸியா அந்த கான்டோரை வந்து அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டு மூணு ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிளெண்டிங் ஈஸியா பிளெண்ட் ஆயிடுது. ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்றேன் அப்படின்னா ஒருவேளை அந்த என்னது அந்த ப்ளூ கலரோட கன்சல் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதா தான், பிளெண்ட் ஆகுதுன்னா என்ன பண்றதுங்கிறதா தான் இப்படி பண்றேன். பட் நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்றேன்னா இந்த ஃபோல் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் டார்க்கா, இது வந்து அப்படியே விட்டுற போறேன். நோஸ் கான்டர் பண்ணிட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் நோஸ் கான்டோரிங் வந்து ப்ராடக்டே பிக் பண்ணல, ஜஸ்ட் இந்த ப்ரெஷ்ல இருக்க ப்ராடக்ட் வச்சு நோஸ் கான்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபோர் அப்ளை பண்ண பிளெண்ட் பண்ணி பார்ப்போம். சீரியஸாக இதுவும் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு, கஷ்டப்பட தேவையில்லை. இது வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு டார்க்காக இருந்தாலும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலான கான்டோர் எஃபெக்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்டோர் பண்ணாலும் அதை செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரான்சர் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நைக்காவோட காம்பாக்ட் பவுடர் தான். ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஷேடு, செஸ்னட்டுங்கிற ஷேட் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் இந்த ப்ரான்சர் மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ நம்ம கான்டோர் அப்ளை பண்ணோம்ல க்ரீம் கான்டோர், அது மேலே ப்ரான்சிங் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுல, சூப்பராக இருக்கு. இந்த காம்பாக்ட் வந்து ஏ ஷேட் நான் வச்சிருந்தேன், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரான்சருக்காக ஒரு ஷேட் பிக் பண்ணிக்கலான்னு இந்த ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் தான். ப்ளஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட ஷிம்மர் மேட் ப்ளஷ் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஷேடு அன்னைக்கே நான் பார்க்கும்போது இந்த ஷேட் கண்ணுக்கு தெரில, நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஸ்கிரீனில் கொடுத்துட்றேன் ஷேடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ப்ளஷ்லாம் கிடையாது, கண்டிப்பாக அந்த ரொம்பவே ஷீனான ஒரு ப்ளஷ் தான். ஸோ ஹைலைட்டருங்கிறது உங்களுக்கு தேவையே படாது. என்னோட ப்ளஷில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, தனியாக இருக்குன்னு ஹைலைட்டரே தேவைப்படாது நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த க்ளோ எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதுதான் உங்கள் ப்ளஷ் வந்து இது மாதிரி ஷீனாக இருக்கிறது பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளஷ் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ளஷ்க்கு வந்து ஃபேன் கிடையாது, எனக்கு வந்து மேட் ப்ளஷஸ் தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். நான் வந்து புதுசாக இந்த லிப்ஸ்டிக் நான் வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த நிக்ஸோட லிப்ஸ்டிக்கே எடுத்துக்கிறேன். ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாட்டிக் ஷேட் எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஷேடு, அண்ட் எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகிற மாதிரியான ஷேட் கூட இது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே தான். செட்டிங் ஸ்ப்ரேக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் பியூட்டியோட சீல் த டீல் செட்டிங் ஸ்ப்ரே தான் வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்குது, மேட் வேரியன்ட் இருக்குது, டூயி வேரியன்ட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா டூயி ஃபினிஷாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 800 rupees வருது. பட் நான் வந்து நைக்காவோட ஹாட் பிங்க் சேல் வந்து ஆஃபர் வந்து 400 rupees பிக் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து என்னோட நைக்கா ஹால் வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நிறையா ப்ராடக்ட் சூப்பரான ஆஃபர்ஸில் பிக் பண்ணியிருந்தேன். இதை வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபேஸ் ப்ளஸ் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் மேக்கப் எப்படி செட் பண்ணதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் மட்டும் செட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஆஃப் கேமில் போய் ஹேர் மட்டும் செட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லாம் இருந்தது, ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் எனக்கு மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இந்த ப்ளூ ஹேரோட கன்சிலர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ஷேடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஷேட் தான் டார்க்காக இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷேடும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆக மாட்டேது. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது பிளெண்ட் பண்ணுற விதம் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ரொம்ப நீங்கள் தேய்ச்சி பிளெண்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து கன்சிலர் வச்சுட்டு அந்த மார்க் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக இந்த ப்ராடக்ட்டில் வந்து இம்ப்ரெஸ் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷேடோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐஷேடோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பேக்கேஜிங்கும் சரி, இதில் இருக்க அந்த ஷேட்ஸும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக இந்த மேட்ச் ஷேட்ஸ்லாம் செம்ம பிக்மெண்ட்டாக இருக்குது. பட் சொன்ன மாதிரியே பவுடரியாக இருக்குது. பட் இந்த பேலட்டில் வந்து இந்த ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாத மாதிரியான ஷேடும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி க்யூட் பேக்கேஜிங் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுலக்கு மேட்ச்லாம் பயங்கர பிக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேலட் வாங்கும்போது ரெண்டு விதமான விஷயங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இந்த பேலட் வாங்குற மாதிரி இருந்தால்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ரைமர், இது வந்து இந்த அந்த காம்போட ஃப்ரீயா வந்ததுல அந்த ப்ரைமர். இது சீரியஸா சொல்றேன், இது வந்து அந்த ப்ரைமரோட வேலையை சுத்தம் பார்க்கல. அப்ளை பண்ணும்போதும் சரி, அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போதும் சரி, எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் அப்ளை மட்டும் நீங்கள் பேஸ் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா அந்த போர்ஸ்லாம் நல்லா ஃபில் பண்ணி காட்டும், அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டும். பட் இது வந்து அந்த மாதிரி ஒர்க் எனக்கு எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஏதோ ஒரு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்லையும் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. மற்றபடி நீங்கள் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அப்படின் டேஜில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் இருந்ததை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கறது. ஸ்டேடியம் டாடா பை, டேக் கேர்.